சாமி பக்கம் எடுத்துக்காரு. முக்குனோட ஹிஸ்ட்ரி அப்படியே எடுத்திருக்காங்க, அளவு வச்சுட்டாங்க, சூப்பராக இருக்கும். அதான் செகண்டா அழுதுகிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் அவரோட ஹிஸ்ட்ரி. அது மாதிரி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியேட்டர் விட்டு வரும்போது எல்லாமே உட்காந்துட்டாங்க, யாரும் வரல. திரும்பி பார்த்தா எல்லாமே அழுதுகிட்டே தான் இருக்காங்க, அவ்வளோ எமோஷனாக இருந்தது. எதுவுமே எதிர்பார்க்கலாம். லைஃப் ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சூப்பர் செம்ம. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் செம்மையாக நடிச்சிருக்காரு சோல்ஜரா சார். பார்க்கலாம், நல்லா இருந்தது. பார்த்தோம், நல்லா இருந்தது. இல்லை நார்மலாக தான் வந்தேன், ரியல் ஸ்டோரி இல்லை, கரெக்டாக பண்ணிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு, ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நல்லா பாடிலாம் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு ஜி. சூப்பர் ஜி, நேச்சுரலாக செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு ஜி, நார்மலாக ஆர்மிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்துருக்காரு, கரெக்டாக இருக்கு, சாட்டிஸ்ஃபைட் ஜி. நல்லா தான் பண்ணியிருக்காரு, எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபீலிங்ஸ் நிறையா இருந்துச்சு படம், நல்லா எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு. துப்பாக்கி சூட்லாம் கட்டின வேறு மாதிரி படம் நல்லா இருந்துச்சு, வேறு மாதிரி. சும்மா எஸ்கே வேறு இது ஒரு காமெடி ரோல் இல்லாமல் ஒரு ஃபீலிங்காக கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி வேறு மாதிரி, அதெல்லாம் சூப்பர் ஆக்டிங். சைபல்டி லவ் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்களோட ரெண்டு பேரோட ஒத்துமை நல்லா இருந்துச்சு, லவ் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு படம். முன்னாடி வந்து பார்க்கலாம், படம் நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை ஜஸ்ட்டு சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருக்கும்னு இருந்தோம், நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா தான் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட் கன்ஃபார்ம். தேங்க்யூ ஜி. நேச்சுரலாக சாமி பக்கம் எடுத்துக்காரு, முக்குனோட ஹிஸ்ட்ரி அப்படியே எடுத்திருக்காங்க, அளவு வச்சுட்டாங்க, சூப்பராக இருக்கு. அதான் செகண்டா அழுதுகிட்டே தான் இருக்கிற மாதிரி தான் அவரோட ஹிஸ்ட்ரி. அது மாதிரி சூப்பர் சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. படத்துக்கு போயிருந்தோம் ப்ரோ, நல்லாவே இல்லை. பிரதர் கதை இருக்குன்னு பார்த்தோம், பிரதர் பிரதர் சூப்பர் மூவி. என்ன மாதிரி மூவி, யாருக்கான படம் அது? அது முகுந்தன் வரதராஜன் இருக்கார்ல, அவரோட படம் தான் ஆக்சுவலி. மிலிட்ரி அவர் இருக்கிறார், நல்லா இருக்குது. ஆக்டிங் வைஸும் சூப்பராக இருக்குது. பல்லவி சாய் பல்லவியோட ஆக்டிங்ஸ் ப்ரில்லியண்ட். பேட்ரியாட்டிசம் பற்றி எப்படி இருக்குது? எல்லாமே சூப்பராக இருக்குது. ராஜ்குமார் பெரியசாமியோட செகண்ட், ஆமாம் செகண்ட் மூவி செமையாக பண்ணியிருக்கிறாரு. ஐ திங்க் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து இந்த மூவி எடுத்திருக்கிறாரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. செமையாக இருக்குது, நேச்சுரலாக இருந்துச்சு எல்லாம். இதுவும் சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லாயிருக்கு, சாங்ஸும் மெலோடிய சாங்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஐ திங்க் ஆல் தியேட்டரே சைலண்ட் மூட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது வித்தியாசமாக ஆரம்பிச்சிட்டு ஃபினிஷிங்கில் எல்லோரும் சைலண்ட் மூட், எமோஷனல் பிக்சர் ஆல்சோ. அழுகியே வந்துருச்சு, சூப்பராக இருக்குது படம். இல்லை இல்லை இல்லை, நல்லா இருந்துச்சு படம். ஏதோ டைம் பாஸ்க்கு வந்து பார்த்தா ரொம்ப ஏதோ ஆர்மிக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, அழகு ஏதோ கவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே ஃபெயில் ஆகலை, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம் படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்டேஷன் மேலே இருந்துச்சு மூவி. ஒரு சீன்ஸு கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப வந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆர்மி மேலே இன்னும் லவ் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கு, ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்குது. பரவாயில்ல, தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தர் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி. எவ்ரி சீன் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். சொல்லவே முடியாது, சேம் பரவாயில்ல. டைரெக்ஷன்லேருந்து எல்லாமே எப்படி கரெக்டாக இருக்கு, ஃபேஸ் எல்லாமே எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணி மூவியில் போட்டு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாமே ஆப்டாக இருந்துச்சு, ஹீரோ ஹீரோயின்ஸு மாம் டேட் ஃபைனல் அவங்களோட பிக்சர்ஸ் ரியல் ஃபேமிலி பிக்சர்ஸ் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரென்ஸே இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக சேமாக இருக்காங்க. ஸோ மூவி இஸ் ஜஸ்ட் அமேசிங். இல்லை இது ஒரு பழைய கதையை நேச்சுரலான ஒரிஜினல் ஸ்டோரியை இப்போ படமாக எடுத்திருக்காங்க,
நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காரு, காமெடியன்லேருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஆ, சாய் பல்லவி நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் மிலிட்ரி சம்மந்தமாக நிறையா டீட்டெயிலிங்காக கொஞ்சம் காட்டியிருந்தாங்க. டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. சாய் பல்லவி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனையும் எங்களோட அதில் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் விட்டு வரும்போது எல்லாமே உட்காந்துட்டாங்க, யாரும் வரல. திரும்பி பார்த்தா எல்லாமே அழுதுகிட்டே தான் இருக்காங்க, அவ்வளோ எமோஷனாக இருந்தது. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக இது இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது படம். இல்லை, டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் யதார்த்தமாக தான் வந்தோம். நாங்கள் நேற்று திடீர்னு படத்துக்கு போகலாம், அமரன் போகலாமே சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா இவ்வளோ டீட்டெயிலிங்காக ரொம்ப நல்லா இருக்கு படம். நாட்டு இல்லை, எங்களுக்கு நாட்டுப்பற்று, அதை தாண்டி வந்து ஒரு மிலிட்ரி மேன்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கவங்க அப்படிங்கிறது ஒரு அதான் அந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் எங்களுக்கே தெரியுது காஷ்மீரில் அங்கே இருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் பார்க்குற போது அவங்களுக்கு இது கிடைக்கிது அது கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அதை தாண்டி அங்கே ஃபீல்டில் ரொம்ப கஷ்டமாக எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே அதை தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் அந்த காஷ்மீர் மக்களுடைய வழிகளையும் புரிஞ்சிக்க முடியுது. அந்த காஷ்மீர் மக்களும் தொடர்ந்து 40-50 ஆண்டுகளாக இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களான்னு அதே அந்த டீட்டெயிலையும் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கதை தெரிஞ்சு தான் வந்தோம். இருந்தாலுமே செம சூப்பர் எண்டிங் கிளைமேக்ஸ் தெரிஞ்சுமே ஒரு படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக கொண்டு போக முடியும். படம் பார்த்த இதே இல்லை, தனி படம் வேறு வாழ்க்கையில் வேறுன்னு தெரியாமல் ஒரு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஆக்டிங்னே சொல்ல முடியல, ரியலாக வாழ்ந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஹாப்பியாகட்டும் சேட்னஸ் ஆகட்டும் அப்படியே ஃபிலிமோடு போயிட்டோம் நாங்கள். நாங்கள் வெளியே அங்கே உட்காந்துட்டு படம் முடிஞ்சுமே கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஏஞ்சி வர மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஃபிலிம், சூப்பர். சாய் பல்லவி செம்ம ஆக்டிங் மாதிரி சொல்ல முடியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல் சீன்ஸு, லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு.